வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வணக்கம் தலை சேனல். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நமஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஹெலிகாப்டர் அவர் ஓடிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ சார் நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா நமஜித் சார் வந்து அந்த குட்டி விமானத்துக்கு கூட அவர் வந்து விளையாண்டுட்டு இல்லை, ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதிக்கிறதுக்காக நமஜித் சார் அந்த குட்டி விமானத்தை ஓட்டிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கு. மேலும் அந்த விஷயத்தை பற்றின சுவாரஸ்யமான தகவலை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருமே பார்த்த அந்த குட்டி ஹெலிகாப்டரோட உண்மையான பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர் ஆம்புலன்ஸ். இந்த ஏர் ஆம்புலன்ஸை எதுக்காக இப்போது நம்ம அஜித் சார் தலைமையில் தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வேலூர்லேருந்து சென்னைக்கு மருத்துவ சம்மந்தப்பட்ட பல பொருட்களை உரிய நேரத்தில் எடுத்துகிட்டு வரதுக்காக தான் இந்த ஏர் ஆம்புலன்ஸை இப்போ தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது தெரிய வந்திருக்கு. அதாவது சென்னையில் இருக்க பல முக்கியமான ஹாஸ்பிட்டலுங்க எல்லாத்துக்குமே மருந்துகள், தேவைப்படுற ரத்தங்கள், அப்புறம் சில நேரத்தில் உடல் உறுப்புகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகபட்சம் வேலூர்லேருந்து தான் சென்னைக்கு வர வேண்டியது இருக்குது. ஆனால் சில முக்கியமான அவசர காலகட்டங்களில் டிராஃபிக் நெரிசலால் உரிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருளுமே தேவைப்படுற இடத்துக்கு கொண்டு போக முடியாமல் போகிறது. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களோட சேர்ந்து இப்போ நம்ம அஜித் சாரோட தலைமையில் இந்த ஏர் ஆம்புலன்ஸ் இப்போது தயாரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஏர் ஆம்புலன்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து சென்னையில் இருக்க எந்த மருத்துவமனைக்கு வேணாலும் ஒரே நேரத்தில் கொண்டு போய் அவங்களுக்கு தேவைப்படுற பொருளை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போது தெரிய வந்திருக்கு. மேலும் நம்ம அஜித் சார் கண்டுபிடிச்ச இந்த ஏர் ஆம்புலன்ஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 15 கிலோ எடை உள்ள ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு 120 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் சென்னையிலேருந்து வேலூருக்கும் வேலூர்லேருந்து சென்னைக்கும் இந்த ஏர் ஆம்புலன்ஸ் போயிட்டு வர்றப்போ சென்னையில் இருந்துகிட்டே இந்த ஏர் ஆம்புலன்ஸை கட்டுப்படுத்துகிற மாதிரி இப்போ நம்ம அஜித் சார் தலைமையில் இந்த ஏர் ஆம்புலன்ஸை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்க நம்மளாருமே பார்த்துட்டு இருக்க இந்த புகைப்படம் வந்து நம்ம அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் அந்த ஏர் ஆம்புலன்ஸை டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தான் இது எல்லாமே. மேலும் நம்ம அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ஆம்புலன்ஸை கிட்டத்தட்ட 8 மணி நேரத்துக்கும் மேலாக வானத்தில் வெற்றிகரமாக நம்ம அஜித் சார் பறக்க விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர் ஆம்புலன்ஸோட வேகத்தை இன்னும் அதிகரிக்கிறதுக்காக சில அறிவுரைகளையும் அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நம்ம அஜித் சார் இப்போ கொடுத்துருக்காரு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் பார்த்தோன்னா முதல்ல இந்த புகைப்படங்களும் வீடியோஸையும் பார்க்குறப்போ நமஜித் சார் வந்து பார்த்தோன்னா அவர் பொழுதுபோக்குக்காக தான் அந்த ஹெலிகாப்டரை ஓட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினச்சோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா பல பேர் உயிர் காக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் தான் நம்ம அஜித் சார் ஈடுபட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது இப்போ தெரிய வந்திருக்கு. ஸோ இப்போ இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தொடர்ந்து அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் வணக்கம் தலை சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.